Hello, hi friends. Now I'm Dinesh. Oneplus 7 Pro review. Namma Tamil la paaka porom. Front camera va avanga 3 lakh times test panirukada solranga. And in the mobile ku avanga kondu vandirukra processor 855 Qualcomm Snapdragon 845 to 855, or megaperiya change illa. ஆனா இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது 845 ப்ராசஸர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 20 மடங்கு வேகமாகவும் 30 மடங்கு மோர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 12 GB ரேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்ப்ளஸ் 7 ப்ரோ மொபைலுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய ஸ்க்ரீன் ரெக்கார்டர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெஸ்டர் அண்ட் கேமிங் மோட் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்க்ரீன் சைஸ் 6.67 இன்ச். அடுத்து UFS யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ் 79% ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேமர்ஸ்க்காக இந்த மொபைலில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா கேமிங் மொபைல்லையும் உள்ளது தான். தென் இதில் 4000 mAh பேட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் ரீசெண்டாக ரேப் சார்ஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் உங்களோட சார்ஜிங் டைம் ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னா 20 மினிட்ஸில் 48%, அதாவது 50% உங்களுக்கு ஃபில் ஆகிடும். கேம் விளையாடிக்கிட்டே நீங்கள் சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களோட சார்ஜிங் டைம் ரெடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:5:9. இந்த மொபைலில் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள் கேம் விளையாடும் போதும் வீடியோ பார்க்கும்போதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலோட ஒரு ட்ராபேக் ஹெட்ஃபோன் ஜாக் ஆப்ஷன் இந்த மொபைலுக்கு கிடையாது. நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ண முடியும். ஆக்சிஜன் வாய்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஐகான் அண்டு சில அப்ளிகேஷனை ரொம்பவே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. 2019 ஸ்மார்ட் ஃபோன் சர்ச் லிஸ்டில் ஒன் ப்ளஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஒன் ப்ளஸ் மொபைலோட இன்டர்ஃபேஸில் பக் இல்லாமல் இருக்க அவங்க பீட்டா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல் வாரத்தில் 1000 யூசர்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது வாரத்தில் 200,000 யூசர்ஸ் அண்ட் 1 மந்தோட முடிவில் 1 கோடி யூசர் இந்த இன்டர்ஃபேஸை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. AOS மார்க், அதாவது உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வரக்கூடிய அப்டேட் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வரக்கூடிய அப்டேட், இதில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கதா ஒன் ப்ளஸ் சொல்கிறாங்க. ஆண்ட்ராய்ட் கியூ கூடிய விரைவில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் ஒன் ப்ளஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் வாய்ஸ் 9.5 இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. சில புதிய ஆப்ஷன்ஸ் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டர், கேமிங் மோட், நேவிகேஷன், ஜெஸ்டர், இது போல் புதிய ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணியிருக்காங்க. கேமிங் மோட் இந்த மொபைலில் UFS 3.0 வெர்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிராஃபிக்ஸில் எந்த ஒரு லேக்கிங்கும் இருக்காது. இந்த மொபைலில் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பேட்ரி பர்சன்டேஜ் டவுன் ஆகும்பொழுது நம்மளால் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்லேருந்து 60Hz வரைக்கும் கூகுள் கூட ஒன் ப்ளஸ் டையை போச்சதுனால கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் ஒன் ப்ளஸ் 7 யூஸ் பண்ண முடியும். இந்த மொபைலில் கேமரா குவாலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாவே இருக்கும். பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 48 MP வித் சோனி IMX 586 ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் அவங்க கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி
அல்லது இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வித் F2.0 சோனி IMX471 சென்சார் கூட UHD ஆப்ஷன் இருக்கிறதுனால குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் OnePlus தங்களுடைய புதிய ஹெட்செட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் கிட்ட இருந்து OnePlusம் இந்த டெக்னிக்கை காப்பி பண்ணிட்டாங்க, அதாவது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். மேலும் இந்த ஃபோனில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 மினிட் நீங்கள் சார்ஜ் போடுறது மூலயமா 10 ஹவர்ஸ் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ஈவெண்ட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது கம்ப்ளீட்லி ப்ளூடூத் ஒயர்லெஸ் சார்ஜர் வித் மேக்னெட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் மாதிரி ரொம்பவே வேகமாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்லெஸ் ஆப்ஷனை எடுத்து வந்திருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்ட் இந்த ஹெட்செட்டில் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இதனுடைய விலை 7,797 இந்தியன் ருபீஸ். இது மட்டும் இல்லாமல் 6GB ரேம் மொபைல் 51,000 இந்தியன் ருபீஸ்க்கு எடுத்து வந்திருக்காங்க. 12GB ரேம் 63,000 ரூபாய்க்கும் எடுத்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கார் சார்ஜரும் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ கைஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.